சின்ன குட்டி தங்கம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் முடிய போதுன்னு ஒரு 9 days தாங்க இருக்குது. ஏன் இது நிறைய பேர் என்ன பேருன்னு கேட்டதுனால நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ரராரிங்க, அவ்வளோ அழக கூட்டமாக பூத்துருக்காங்க பாருங்கள். ரெயின்லிலீஸ் வந்து மழை காலத்தில் மட்டும்தான் பூப்பாங்களான்னு கேட்குறவங்களுக்கு ஆனால் கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, ரெயின்லிலீஸ் இவ்வளோ இருக்குது, போட் போட்டால் அவ்வளோ வச்சு வளர்த்துட்ருக்கோம். மழை நல்லா ஊற்றிட்டுருக்கு, மழை துளி கூட இன்னும் போகவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட இருக்குது. இது இன்றைக்கி மட்டும் பெய்யலை, கண்டினியூஸாக 2-3 நாள் பெஞ்சும் இவங்க எல்லாருமே இன்னும் பூக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு இப்போ கண்டினியூஸாக மழை பெஞ்சாலும் பூப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. மே மாதத்தில் மழை பெய்யாத காலத்துலேயும் பூ வராது அப்படின்னு கேட்டால் அப்போ பூ வரும், அப்போ ஒரு மழை பெய்யும், அப்பவும் பூ வரும். சில வெரைட்டிஸ் சில நேரங்களில் தான் பூக்குது. ஸோ ரெயின்லிலீஸ் மழைக்காலத்தில் மட்டும்தான் பூக்குமான்னு கேட்டால் கிடையாது, மழைக்காலத்தில் பூத்துட்டே இருக்குமான்னு கேட்டாலும் இல்லை. கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சு வளர்த்தி பாருங்கள், அதோட குணம் தெரியும் சிஸ்டர். பூக்கவே இல்லை ஸ்டே தான் ரெமெடி சொல்லுங்கள் சிஸ்டர், ஒரு ரெமெடியும் கிடையாது, இது இயற்கை. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த டிசைன் சூப்பராக இருக்கா? இது நிறைய பேருக்கு நம்ம சேல் கொடுத்துருக்குறோம். இது பாருங்களேன், 7 பெட்டல்ஸ் கிட்ட வந்திருக்கு. சாண்டல்லே ஒரு சூப்பரான பெரிய 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 பூ. இது அவுட்லைன் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க்காக இப்படி வர மாதிரி இருக்கக்கூடிய கானூன் தான் இது. பெலிகன் டாயி பூ தங்கங்களா? டாயி பூ வேறு லெவலில் அவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க. ஐயோ என்ன அழகு பாருங்கள், 3 வந்து ஒரே மாதிரி, வெளியில் இருக்க 3 ஒரே மாதிரி, உள்ளே இருக்க 3 ஒரே மாதிரி இருக்குது. சாசி பிங்க், பியூட்டிஃபுல் சாசி பிங்க். நிறைய முறை இதை நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறப்பெல்லாம் மறந்து போயிடுதுப்பா. எனக்கு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்ப்பா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னன்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு பின்னாடி வந்து அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூப்பரான நம்மளோட க்யூட் லேடி வெரைட்டி தான். க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள், என்ன அழகு இல்லை. அப்படியே அந்த மகரந்தம் பாருங்களேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி, சரியான மகரந்தம்ப்பா, அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி மகரந்தம் வந்துருக்கு பாருங்களேன், அழகாக இருக்குதுல்ல. அழகாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆட்டம் தாங்க. ஆனால் பெட்டல்ஸ் பார்க்குற நானும் அழகாக அப்படியே சுருண்டுக்குது. அதோட குணம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மாறாமலே இல்லை. ஐயோ பியூட்டிஃபுல்மா அந்த க்யூட் லேடி, வேறு லெவல் பியூட்டி. வரும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வரமாட்டேன்றாங்க, அப்படியே பின்னாடி திரும்பிடுறாங்க. ஆரஞ்சு சன் எப்படி இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்களா? நம்மளோட மெஸ் ரூபி தான் சூப்பராக இருக்காங்கல்ல, சில்வர் எட்ஜ் மாதிரியா எட்ஜஸ் பாருங்களேன். நம்மளோட மெரூன் பிளாசம் ஒரு தடவை எனக்கு இந்த அமைப்பு இப்படியே பூத்துச்சுப்பான் மெரூன் பிளாசம், அழகு. அதுக்கப்புறம் அந்த மெரூன் பிளாசம் அந்த மாதிரி பூக்கவே இல்லை. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்படியாவது அந்த மாதிரி பூக்குமான்னு பார்க்க. இல்லை இது மேக்கே சீரீஸ் தான், சூப்பராக இருக்காங்கள்ல. இது கலரை பார்த்து எப்படி மாறி இருக்குன்னு சீமரு. இந்த ஏகே சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்மளோட மூன் லவ்வர்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்கொயர் மாதிரி பூப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் வந்து இப்படி எல்லாம் கரெக்டாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இப்படி வருவாங்க. இந்த 3 இந்த பக்கம், அந்த 3 அந்த பக்கம், இது 2 மட்டும் தனியாக பாருங்களேன் எப்படி இருக்குங்க. அப்படி ஒரு ஸ்கொயர், இந்த ரவுண்டெல்லாம் இல்லை பார்க்க. இந்த மாதிரி 8 பெட்டல்ஸுங்க இங்கே பாருங்களேன். இதில் பாருங்கள் நாங்கள் இது 9 பெட்டல்ஸ் வந்திருக்குங்க, இதில் 9 உள்ளே ஒன்று ஃபியூஸ் ஆகிருக்கு, 10 பெட்டல்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அழகிப்பா, பியூட்டிஃபுல் அழகி. ஸ்லீப்பிங் லேடி பாருங்கள், ஐயோ அழகு 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 அழகு, அப்படி அழகாக பூத்துருக்குங்க. ஏ சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது இந்த ஸ்லீப்பிங் லேடி. உண்மையில் அழகாக இருக்குதுல்ல, க்யூட், செம க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அம்மா வேறு லெவல்மா நீ, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் என்ன வெரைட்டின்னு. எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெரைட்டியில் இவங்க ஒரு ஆளுங்க. அவ்வளோ பெருசாகவும் இருப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க, க்யூட் இல்லைங்க பாருங்களேன். என்ன க்யூட் இல்லை, ஃபெட்லிட்டி சாம் கிடையாது. என்னடா லில்லி டூரில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருமோன்னு பார்த்தா பரவாயில்ல, ஓரளவு நல்லா பூத்துட்டு அழகாக இருக்காங்க இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் சேல்ஸ்க்கு இருக்காங்கப்பா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைங்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இருக்குது வாங்க. ஷோ எனக்கு ஸ்பீச்லெஸ்ங்க, வார்த்தையே இல்லைங்க. என்னோடய எக்ஸாட்டிக்கில் வாங்கின கலெக்ஷன் பூத்துடுச்சு. எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன், எப்படிப்பா அப்படி ரீலி நான் அதை எடிட் பண்ணாமல் தான் போடுறேன், எல்லாருக்குமே தெரியும். சுவாரஸ்யமே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் இப்படி ஒரு சுவாரஸ்யத்தை கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்கல. இது எத்தனை பெட்டல்ஸ் இருக்குன்னு என்ற இருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 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
ஆட்டோமேட்டிக் பூத்துருச்சு. எனக்கு இது எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல இந்த ஹாப்பினஸ். ஆனால் உங்கள் கூடவே சேர்ந்து இதை பார்த்து என்னோடய எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போது
ஹாப்பியாக இருக்குது. ஓ மை காட், நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இன்றைக்கி இது பூக்கும் அப்படின்னு. உண்மையே சொல்லட்டுமான, ஆக்சுவலி இந்த லில்லி டூர் பண்ணுற மூட்லே இல்லை. சரி இன்றைக்கி ஒரு மூணு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எடுக்க வந்தேன். இது பேரண்ணே பேரண்ணே பேரண்ணன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. தங்கங்களா நான் இதை சேலுக்கு கொடுக்கும்போது அதோடய பேர் சொல்லி இந்த ஃபோட்டோ இது பண்ணி நான் உங்களுக்கு தரேன். அது வரை அந்த அழகை மட்டும் பார்த்து ரசிங்க. சேலுக்கு இப்போ என்கிட்ட இது இருக்குதுன்னா நான் கொடுப்பேன். என்கிட்ட இருக்கிறதே ரெண்டே ரெண்டு பல்பு தான், அதனால் வந்து நான் இப்போ இதை கொடுக்க முடியாத. தங்கங்களா அழகை மட்டும் பாருங்கள். எப்பா வேறு லெவல், என்ன எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஃபீலிங்ஸு அப்படி இருக்குது எனக்கு. அஸ் அ கலெக்டரா, கலெக்டர்னா ரெயின்லிலி இதாக சொல்கிறேன் நான். உண்மையிலே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல, சாமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது நம்மளோட PN001 தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை புத்த தடவை அந்த விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு இது ஒரு மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர். இதில் நம்மளோட ரெட் கார்டு சூப்பராக பொத்துருக்காங்க. ரெட் கார்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிந்தாமணி தான். செகண்ட் லேயர் வந்தது தான் ஆச்சரியமாக இருக்குது. போன வீடியோவில் காமிச்சேன் நினைக்கிறேன் நான், என்னென்னு தெரியல இப்படி வந்திருக்காங்க. சீட் போட்டவங்களோட அப்டேட்ஸ் இதில் நான் சொல்லிடுறேன். T11 நம்ம போட்டிருந்தோம். T11 நவம்பர் 23 அன்னைக்கு போட்டது. 1, 2, 3, 4, 5 சீட்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 5 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் ஆகி 1, 2, 3, 4, 5 தானே. ஆமாம், 5 சீட்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்குது. அவ்வளோ ஹாப்பி எனக்கு. இந்த ஹேப்ரந்தஸ் டிபிஸ்பந்தஸ் டெக்ஸானஸோட சீட்ஸ் இந்த பாட்டு ஃபுல்லாக போட்டோம். அவங்களும் சூப்பராக வந்திருக்காங்க. இதை தப்பா தேடு தேடுன்னு தேடுன்னு குவான்குவானோட சீட் தான். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியுன்னா இதில் வந்து ஃப்ளக்கியோ வச்சுருந்தேன். ஃப்ளக்கியோவில் வந்து ஒரே ஒரு பல்பு மட்டும் சூப்பராக மெச்சூர் ஆன அந்த பல்பு. இன்னொரு தடவை நல்லா பூ வந்தக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி, சரி ஓகே நம்ம குவான்குவானை எப்படியாவது ஒரு இது பாட்டில் வந்து போட்டு வைக்கணும் தனியாக அப்படின்றப்ப இந்த ஃப்ளக்கியோ இருந்த இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் லேபிள் பண்ணி, பட் இதில் இந்த சீட் மட்டும் தான் போட்டேன்னு தெரியும். இது வந்து 9x9 க்ரோ பேக்கு. மினிமமாக என்கிட்ட க்ரோ பேக் சைஸ் கேட்குறீங்க, தயவு செய்து ஒரு 9x9 க்ரோ பேக்கில் வந்து ஒரு வெரைட்டி வச்சிங்கன்னா தான் அது வேறு ஓடி போய் நல்லா பூக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பாட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ வர்றவே வராது, வந்தாலும் பல்பு விருத்தி அடையாது, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஏன்னா அது வேர் போகிறதுக்கு இடம் இல்லாமல் சத்தியமாக அது உங்களுக்கு நல்லா வரும்னு நான் சொல்லவே மாட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா வரும். அட்லீஸ்ட் 9x9 க்ரோ பேக் வாங்கினா ரெயின்லிலி நம்ம ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு மினிமமாக வாங்கினோம்னாலே க்ரோ பேக் ரேட்டு வந்து 50 ரூபா அந்த மாதிரி 35 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சு தான் வருது க்ரோ பேக்கு. அப்போ ஏன் நம்ம அதை இது பண்ணக்கூடாது, ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட இது. 9x9 க்ரோ பேக் வாங்குங்க, அது ரெண்டாக ஒரு பிளேட்டு வச்சு கூட பிரிங்க. அந்த பக்கம் ஒரு வெரைட்டி ரெண்டு பல்பு வைங்க, இந்த பக்கம் ஒரு ரெண்டு பல்பு அனுப்பிட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சுக்கோங்க. என்ன தான் நீங்கள் லேபிள் பண்ணாலும் இந்த பக்கம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரெட் லாம்டான் வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏஷியன் கோல்டன் வியூவர் வைங்க, எல்லோவாக இருக்கும். உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுவே எக்ஸாட்டிக்ஸ் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தனி பாட்டில் தான் வச்சு ஆகணும். ஓகே, இந்த குவான்குவான் வந்து சூப்பராக வந்திருக்காங்க. அத்தனை சீட்ஸும் அவ்வளோ வயபிளாக இருந்துச்சு, அதனால் நான் அவ்வளோ ஹாப்பியாக வச்சேன். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து T7 வந்து வச்சுருக்கோம். அதே நவம்பர் 23 தான் வந்து இதுவும் நம்ம சீட் போட்டோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா 3 சீட்ஸ் வந்து இது பண்ணி கிளம்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கட்டிங்கன்னா நீங்களும் லில்லீஸில் வந்து சூப்பர் ஹைப்ரிட்ஸ் வந்து உருவாக்கலாம் தங்கங்களா. எதுவும் பெரிய கம்பசோத்திரலாம் கிடையாது, ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ வேதம் எதுவும் நம்மளுக்கு வராதுனெல்லாம் இல்லை. ஓகேவா, அகெயின் என்னோடய தங்கத்தோடு நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். என்னோடய எனக்கு சொல்ல தெரியலையே, அழகி தேங்க்யூ. நீ எப்படியோ அப்படியே பூத்ததுக்காக நன்றி. ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா.